அதுல அந்த கைவீசும் காற்று அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. எனக்கு மிகப்பெரிய பேர் கொடுத்தது. பயாஸ்கோப்ன்ற படம் வராது, அது ரொம்ப நான் எதிர்பார்க்கிற ஒரு படம். அதனால ரொம்ப அழகா வந்திருக்கு. எம்எஸ்வி காலம்னு வச்சுக்கலாம், இந்த அனிருத் காலம்னு வச்சுக்கலாம். பெரும் கோடிகளை சம்பாதிச்சு நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் ஆகணும் போது நீங்க திரைப்படத்திலையும் வர்ற வாய்ப்புகளை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு சமூகத்துக்கும் பயன்படுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? அது ஒன்று, ரெண்டு குதிரைகளை பயணிக்கிற மாதிரி தெரியலையா? எனக்கு ஒரு நிறைவா இருக்கு, மன நிறைவு இதில் தான் தருது. பணம் அஃப்கோர்ஸ் வருது, அந்த திரையிலேருந்து வருது. இருந்தாலும் இதனால ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. இவ்வளோ இதில் இந்த சமூக இதில் அக்கறை கொள்றீங்களேன்னு அதுக்கு மிக ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அதாவது அண்ணன் அறிவுமதியோட ஒரு கவிதை தான், உயிர் விடும் மூச்சு அப்படின்னு சொல்லி. உயிர் விடும் மூச்சு, மூச்சு. அந்த கவிதை தொகுப்பை வந்து ஒரு குழந்தை வயிற்றில் பேசுகிற மாதிரியான ஒரு கவிதை அது. ஒரு வயிற்றில் இருக்கும் ஒரு பெண் குழந்தை பேசுகிற மாதிரி, சிசு பேசுகிற மாதிரி அதோட அந்த கவிதையோட இது கண்டென்ட் அதுதான். அதை நான் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரியே பண்ணியிருந்தேன். அவர் பேசி நான் அதுக்கு ஒரு மியூசிக்கு ஒரு படம் பார்க்குற நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். நேரில் அந்த குழந்தை பே அது நீங்கள் இருக்கு, யூடியூப்பில் இருக்கு, உயிர் விடுமுச்சின்னு கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நேரில் பார்க்க சொல்லலாம். இது எனக்கு ஒரு குழந்தை பேசும், ரெண்டும் அந்த ஃபேமிலியில் ரெண்டுமே பெண் குழந்தை, மூணாவதும் பெண் குழந்தைன்றது தான் இதில் இது. அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு இது. அந்த குழந்தை வந்து அம்மா எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவோட பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு இது. அம்மா எப்படிமா இருக்கா, நீ எனக்காகலாம் கவலைப்படாம நல்ல நட, நல்லா சாப்பிடு, என்ன வேணால் சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு பேசுவோம் அந்த குழந்தை. அப்புறம் உட்காரும் போது கொஞ்சம் பார்த்து உட்காரமா, இடிக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்ல. அப்புறம் அப்பா அம்மா அப்பாவை கொஞ்சம் தூரம் எப்படி சொல்லுமா, மீசை முள்ளு குத்துதுமா அப்படின்ட்டு இப்படி பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அம்மா நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போற அப்படின்னு குழந்தை கேட்போம். உடனே அங்க டிஸ்கஷன் நடக்கும் போல இருக்கு, பெண்ணுன்றத தெரிஞ்சிடும் போல இருக்கு. தெரிஞ்ச உடனே உடனே அப்பா சொல்லுவாரு, இல்லை இது வேணாங்க கலைச்சிருங்கன்ட்டு. உடனே ஷாக் ஆகிடுமா, நான் என்னமா தப்பு பண்ணேன், அப்பாவை முள்ளு குத்துதுன்னு சொன்னதுனால என்ன வேணான்ட்டாரா, நான் உனக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணனா, ஏமா இப்படி அப்படின்னு அந்த குழந்தை பேசிட்டே இருக்கும். நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக என்ன வேணான்றீங்க அப்படின்ட்டு அது பயங்கரமா பேசும். பேசும்போது டக்குன்னு ஒரு முடிவு வந்து, சரிம்மா நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, இத வந்து உனக்கு சிரமம் இல்லாம பாத்துக்கோமா டாக்டர், நீங்க அம்மாக்கு சிரமம் இல்லாம பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னேன். இந்த தொகுப்பை வந்து நான் ஒரு மியூசிக் பண்ணி என்னாலேயே அழுதுட்டேன். அந்த இது அதுவும் மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து சரியான இடத்துல சேர்த்தணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 சிடி பிரிண்ட் போட்டு இந்த காஞ்சிபுரம் அங்கெல்லாம் அந்த கலெக்டர் அவங்ககிட்டலாம் கொடுத்துருந்தேன். ஒரு நாள் நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், கொடுத்து ஆயிடுச்சு, 1-2 மாசம் ஆயிடுச்சு. ஒரு எங்கேயோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஏதோ ஒன்று சொந்த ஊரில் போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு காஞ்சிபுரம் கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமான்னு கேட்குறாரு. ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ இருங்க, ஒருத்தர் உங்கள் சிடி கேட்டுட்டு உங்ககிட்ட பேசணுன்றாரு, ஒரு முக்கியமான நிகழ்வு உங்ககிட்ட பேசணுன்றாருன்னு. சரி என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஐயா எனக்கு 2-3 குழந்தைங்க, 4வதும் பெண்ணுன்ட்டு நான் முடிவு வேணான்ட்டு இருந்தேன், ஆனால் இந்த சீடியை கேட்டுட்டு இன்னைக்கு எத்தனை பெண் பிறந்தாலும் எனக்கு வேணாயா, என்ன கண்ணு திறந்து வச்சிட்டீங்க, எனக்கு ஒரு பெரிய இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்படி அழுகுறாரு, எனக்கு தாங்க முடியல அந்த கேட்டுட்டு. ஏன்னா இதோட வேற என்ன இருக்கு, ஒரு இசையினால ஒரு உயிரை காப்பாத்தணுன்ற ஒரு இது எவ்வளோ பெரிய மாற்றம் இந்த இதுன்றது வந்து என்ன ரொம்ப ஆழமா பதிஞ்சது.
ஸோ அதனால் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தோணுறதுக்கு இதுதான் காரணம். நான் அதை குறிப்பாக அங்கே சொல்லணும் நேயர்களுக்கு. பாரதராஜா கருத்த மாணவர் படம் எடுத்திருப்பார், அதில் வந்து பெரியார் தசைலாம் நடிச்சிருப்பார். அவர் 2.5 மணி நேரத்தில் அந்த பெண் சிசு கொலை கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் அருமையாக இந்த ஜென்ரேஷன் சொல்லியிருக்கீங்கன்னும் போது நிச்சயமாக உண்மையிலேயே பணம் காசெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உணர்வு தான் உங்களை தூக்கி சுமக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். நான் அடிக்கடி உங்களை நான் பார்த்து வியக்கிறது வந்து சிநேகனோட அடிக்கடி பார்ப்பேன். சிநேகன் வந்து ஒரு 1500 படம் 2500 பட பாட்டு இருப்பார், ஆனால் அதிகமாக தாஜ்னூர் தாஜ்னூர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன ரீசன்? அப்படிலாம் இல்லை, நான் எல்லா கவிஞர்களோடும் எனக்கு ஒரு நெருக்கிய நட்பு உண்டு. பாவிஜி சரி, கபிலன், இன்னும் விவேகா சார், இன்னும் என்னுடைய காலகட்டத்தில் இருக்கிற எல்லா கவிஞர்களும் எல்லாருமே, நீங்கள் தான் அப்கோர்ஸ், எல்லாருமே ஒரு நல்ல நெருங்கிய நட்பு. இளைய கம்பன், அப்புறம் இன்னும் யுகபாரதி, அவங்களோட நல்ல ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் ஒரு பர்சனல் இது உண்டு. அதே மாதிரி பாவிஜைக்கும் என்னுடைய மியூசிக், அதான் அவர் எவ்வளோ இசையமைப்பாளர் பார்த்துருப்பாரு, இருந்தும் ஆமாம் அது ஒரு பக்கம். பட் ஒரு கவிஞர் போது எத்தனை இசையமைப்பாளரோட ஒர்க் பண்ணியிருப்பாரு, அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு முதல் என்ன சூஸ் பண்ணாரு, அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு நட்பு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அடுத்தது சிநேகன், நீ சொல்ற ஸ்ட்ராபெரின்னு ஒரு படம், ஸ்ட்ராபெரி படம், ஆமா அவரே நடிச்சி, ஆமா ஆமா படம், அதுல அந்த கைவீசும் காற்று அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, எனக்கு மிகப்பெரிய பேர் கொடுத்தது. அதே மாதிரி சிநேகன் ஒரு நல்ல நட்பு, ஒரு நட்புக்கு மிக உயிரே கொடுக்கணுன்றது நான் அவர்கிட்ட இருந்தான் பார்த்துக்கிட்டேன். ஈவன் பிக் பாஸ் டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிக் பாஸ் நீங்க மியூசிக் பண்ணீங்க? இல்ல இல்ல இல்ல, அவர் பிக் பாஸ் போயிட்டு வந்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் பெரிய ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி அந்த ஒரு அவரோட படம் அந்த பொம்மி வீரர் படம். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், எப்படியும் ஒரு நாளைக்கு 2 டைமாவது பேசிக்குவோம் நம்ம அந்த பல நிகழ்வுகளை பேசிக்குவோம். தொடர்ந்து அதான் ஓப்பனா நிறைய விஷயங்கள் பேசுறதுனால அது ரொம்ப நெருங்கிய நட்பா இருக்கு. நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, அவருக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை தோழர் இருந்து மேக்கப் எல்லாம் பண்ண ஒரு பாடு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு, அந்த அந்த இடம் இருக்கு பாருங்க. அவர் உங்களுக்கு உங்களுக்கும் அவருக்கு நட்புன்றது வந்து ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் கொடுக்க வேண்டிய இடத்த உங்களுக்கு அவர் கொடுக்கறதும் அவர் உங்களை வந்து நேசி வச்சதும் அந்த பிரமிப்பு எனக்கு இன்னும் என்ன ஞாபகம். அதாவது அவரை பத்தி வெளி உலகம் வந்து வேற ஒரு தோற்றத்துல இருக்கு, பட் உண்மையா கூட இருந்தாதான் அவர் யாரு அவர் எப்படின்றத உண்மையா புரிஞ்சுக்க முடியும். இன்னமும் வேற மாதிரி தான் அவரை உலகம் பார்த்துட்டு இருக்கு, பட் உண்மையா அவர் கூட வேற மாதிரி வேற மாதிரி என்ன மாதிரி பார்த்தவங்களுக்கு இல்லை, அவர் சில விஷயங்களில் தவறாதான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க, பட் கூட இருந்து பார்க்கும்போது தான் அப்படி இல்லைன்றது நல்லா உணர முடியுது. அந்த பொம்மி வீரன் அப்படிங்கிற அவர் அவருடைய படம் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, அதனுடைய அனுபவங்கள் அதனுடைய முக்கியமான மிகப்பெரிய முக்கியமான ஒரு படம். அதாவது ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சீசன்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு த்ரில்லர், ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு பேய் படம்னு சொல்லலாம். ஆனால் அதில் முக்கியமாக பயங்கரமான காமெடி படம், அதுலேயும் அவரோட கேரக்டர் எப்படி நிஜ வாழ்க்கையில் இருக்காரோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை அதில் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரசித்து பண்ண படம்னு சொல்லலாம். திரைப்படத்தில் இருக்கிறீங்க, சமூகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் அடுத்த அட்டம்ப்ட்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு. இப்போ எல்லாருமே வந்து உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய அந்த கார்னிவல்ஸ், பாப் கார்னிவல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஏதாவது திட்டங்களுக்குள்ள உண்டா? இந்த திரைப்படத்தில் நீங்கள் நிச்சயமாக வேறு இடத்திற்கு வந்துடுவீங்க, நீங்கள் யாரையும் சந்தர்ப்பம் தேடி போகிறதில்லை, அது உங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது உங்களோட குணத்துக்கு அது உயர்ந்தது. ஆனால் திரைப்படத்துறையில் வந்து வாய்ப்புகளை தேடி போகமாக ஓடுற காலம், ஏன் இதை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு பிஆர்ஓ வச்சுக்கிட்டு நல்ல ஒரு அதுதான் பண்ணணும்னு தான் தோணுது, பட் அது வாய்ப்பு சரியா எனக்கு மனசு கேட்கல. போய் கேட்கறதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதுக்கு அது என்னமோ தடுக்குது, அது இருக்கக்கூடாது. நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க, பட் அப்படி வேணும்னு பர்பஸா நான் போகக்கூடாது, நான் பெரிய ஆள் அப்படின்லாம் எதுவுமே நான் நினைச்சதில்லை. எனக்கு வாய்ப்பு அந்த மாதிரி அமை, பட் அஃப்கோர்ஸ் இப்போ என்னோட தொடர்ந்து 5-6 படங்கள் வரப்போகுது, அதுல ஒரு 2-3 படம்
வட்டகராவா அது வந்துருச்சு, அது அந்த படம் வந்துருச்சு. பயாஸ்கோப்ன்ற படம் வர இருக்கு, அது ரொம்ப நான் எதிர்பார்க்கிற ஒரு படம், நல்லா ரொம்ப அழகா வந்திருக்கு. அதே மாதிரி பொம்மி வீரன் அதுவும் ரொம்ப நல்லா. பயாஸ்கோப் எந்த மாதிரியான முடிஞ்சோம்? பயாஸ்கோப் வந்து சங்கரி ராஜ்குமார்னு வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு இல்லையா, அவரு தான் அந்த படம். இது ஒரு கிராமத்துல ஒரு சினிமா எடுக்க முயற்சி பண்றாங்க, அது சும்மா வேணும்னு எடுக்கல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல எடுக்கிறதுக்காக அந்த படம் எடுக்கிறாங்க. அதுல நடக்கிற நிகழ்வுகள் தான் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா அந்த படம் முழுக்க சிரிச்சு சிரிச்சு இதாக அந்த மாதிரியான ஒரு படம். அதே மாதிரி ரெண்டு மூணு இடங்கள்ல கண்ணீர் விட்டு ரொம்ப மனதே பாரமாயிடும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் இருக்கு அந்த படத்துல. அந்த முதல் பாடல் வெளியானுச்சு, வட்ட வட்ட போட்டு வச்சுன்னு சினிமா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ரீசெண்டா என்னோட ரீசெண்ட் ஹிட்னா அதுன்னு சொல்லலாம். உங்களுடைய பாடல்கள் வெற்றி விடுங்க, நீங்க இப்ப இருக்கிற சவுண்டிங்ஸ் பாருங்க, ஒரு தமிழ் மொழியினுடைய கலப்பு இல்லாம வர்றது கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தெரிய தெரியாத பாஷைங்கள்லாம் போட்டு நல்ல மியூசிக் போட்டு எல்லாரையும் வந்து கவர்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கு வந்து 80களில் 90களில் இல்லை, அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ 2020 அதிகமாக எல்லாரும் கேட்கணும், நாம் ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கு உங்களை எந்த மாதிரி நினைக்க தோணுது? அது அந்த கால சூழலில் அந்த டெம்பரரியான ஒரு விஷயம்தான். இப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான், சும்மா அப்போ அதை அது தொடர்ந்து சாப்பிட முடியாது. அது ஒரு அந்த டைமுக்கான ஒரு டேஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒன்று ஒன்று கூட பண்ணலை? பண்ணணும். இந்த வட்டகாரிலையும் ஒரு பாட்டு இருக்கும், வட்டகாரால ஒரு பாட்டு, அதாவது ஓ மேரி பியாரி ஏஞ்சலே நீதான் என் மனதுக்கேத்த ஏஞ்சலேன், அதாவது அந்த ஹிந்தி பொண்ணு வந்து தமிழ்காரனா லவ் பண்ணும், இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கும், அதனால அந்த பெண்ணோட வார்த்தைகள் எல்லாம் ஹிந்தியில் இருக்கும், இவனோடதெல்லாம் தமிழில் இருக்கும். அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ஓ மேரி பியாரி ஏஞ்சலேன்ட்டு இளையகம்பன் எழுதியிருக்காரு. இந்த கல்வி சம்பந்தமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 1வது புக்கிலேருந்து வர்ற அந்த குழந்தை பாடல்கள், அழவழியை பாமாரி, அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாத்தா அப்படிங்கிற மாதிரி பாடல்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் இசையமைச்சிருக்கீங்க. அதில் பாட அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒன்று வைக்கான்றது தொட்டாக்காது ஒரு இசையோடு கிடந்த பாடல், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த இதில், அதாவது புத்தகத்தில் நம்ம நாம் எல்லாருமே படித்து வந்தது தான் அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா இந்த மாதிரி போயம்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா. அதை வந்து இப்போது இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம திரைப்பட கவிஞர்கள் வச்சு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மிட்டாய் சாப்பிட்லாம் வா, அதெல்லாம் எடுத்துட்டு கணனி கறக்கலாம் வா, இந்த மாதிரி அறிவுபூர்வமாக அந்த வரிகளை மாற்றிருக்காங்க. இப்போ சின்ன சின்னதாக மாற்றிருக்காங்க. அதுக்கு வந்து டியூன் இஷ்டத்துக்கு அவங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெட்டில் அமைக்கிறாங்கன்றதுனாலயா என்னன்னு தெரியல. அவர் உதயச்சந்திரன் கல்வி இதாக இருந்தார், அவரோட யோசனை தான் அது. அவர் வந்து ஒரு டியூன் பண்ண சொல்லி எனக்கு, இப்போ நீங்கள் அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா டியூன் வரும் அந்த இதில். இப்போ 1வது புத்தகத்தில் இருக்கிற நிறைய போயம்ஸ்க்கு நான் இசையமைச்சிருக்கேன். ஸோ அந்த டியூனோட என்னோட டியூனோட அந்த பாடல் வெளிவரும் அந்த இது, அது ஒரு பெரிய நிகழ்வா நினைக்கிறேன். இன்னொருத்தர் நாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, தாஜ்நூர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அது வந்து பிரபலமா பேசப்பட்டதுன்னாரு. எனக்கு அது நான் என்னுடைய கவனத்துல இருந்து நடந்துட்டேன், அத சொல்லுங்க. அது அது தரணி ஆளும் கணினி இசை அப்படின்னு சொல்லி, தரணி ஆளும் கணினி இசை அப்படின்றது, அதாவது அந்த தொடரா எழுதுனேன் நான். அந்த ஹிந்துல வந்து தமிழ் ஹிந்துல வந்து கிட்டத்தட்ட 40 வாரங்கள் எழுதினேன். ஒரு சின்ன பத்தியா தான் கொடுத்தாங்க, அது போக போக இன்ட்ரெஸ்ட் ஆகி கடைசி இதுக்கெல்லாம் வந்து ஹாஃப் பேஜ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வா நான் நினைக்கிறேன். அதாவது தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது, அது இதர் மூலமா சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் புத்தகமா பண்ணி பாரதி பதிப்பகம்ல வெளியாது, மூலமா வெளியாச்சு அந்த இது. அது இருக்கு, இன்னும் அமேசான்ல எல்லாத்துலயும் இருக்கு, கிடைக்கும். தரணி ஆளும் கணனி இசைன்ற இத வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகமா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு இசையமைப்பாளரா ஆகணும், ஒரு பாடகர்களுக்கு ஒரு கவிஞர்களுக்கு
ஒரு புது டைரக்டர்ஸ் எப்படி டைரக்டர்ஸ்க்கு என்ன இதில் இருக்குன்னாக்கா, ஒரு இசையமைப்பாளரிடம் எப்படி நீங்கள் மியூசிக் வாங்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். நிறைய டாபிக்ஸ் அதில், ஏன் திரைப்பட பாடல்கள் திரையில் இடைவெளி ஆகின்றன, ஏன் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறோம், பாட்டு போட்டோன்னே எல்லாம் எதுக்கு பாத்ரூம் போகிறோம், படம் போயிட்டு இருக்கோம் பாட்டு வந்தோடனே எல்லாம் கொத்தா எந்திரிச்சு பாத்ரூம் போகிறாங்க, இதற்கு காரணம் என்ன, யார் டைரக்டரா மியூசிக் டைரக்டரா காரணம், இப்படிலாம் அதில் டாபிக்ஸ் வச்சுருக்கேன் நான். ஏன் அந்த பாட்டு எல்லா படத்துக்கும் போகிறதில்ல, சில படத்தில் பாட்டு வந்தோடனே எந்திரிச்சு ஓடுறாங்க, என்ன காரணம், அதற்கு சரியான இடத்தில் பாடல் வைக்கப்படவில்லைன்றது ஒரு காரணம், ரெண்டாவது அந்த சூழலுக்கும் பாடலுக்கும் பொருந்தவே இல்லைன்றது தான் காரணம். அதாவது இதெல்லாம் ஒரு மேற்கோள் சொல்லி எக்ஸாம்பிளோடய சொல்லியிருப்பேன். முதல்வன் படத்தில் வந்து உப்பு கருவாடுன்றது கடைசியில் ஒரு பாடல் வரும், அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு லவ்வர்ஸ் மீட், சிஎம் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணுற ஒரு பாடல் அது. அந்த இடத்துல பாடல் பண்ணது என்ன தெரியுமா, முதல்ல ஒரு அழகான மெலடி, ரொம்ப சாஃப்டான மெலடி, எல்லாமே ரெக்கார்டிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது சங்கர் சாரோட டிஸ்கஷன் நடக்குது, இது ஒரு நான் அங்கேருந்து பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இது. அப்போது எங்கே இவ்வளோ டெம்ப்டாக சீட்டில் வந்து உட்காந்துருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு நினச்சில இந்த இடத்துல போய் மெலடி போட்டால் என்ன ஆகும்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் நடக்குது. அப்போ தான் அந்த மாறுதல் நடக்குது, ஒரு ஃபாஸ்ட் பீட் வேணும், லவ் சாங்கு வந்து லவ் வேணும், பாட்டு வேணும், ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த இடத்த பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் அந்த பாட்டு உப்பு கருவாடுன்றத ஃபாஸ்ட் பீட்டாக மாறுது, அப்போதான் அந்த பாடல் டேக் ஓவர் டெம்ப்ல டெம்ப்டா ஏறி இப்படி போகுது. இது மிக முக்கியமான ஒரு நியூ டைரக்டர்ஸ்க்கு மிக முக்கியமான ஒரு இது. செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போய் எண்டில் ஒரு மெலடி வச்சா அது நிற்கவே நிற்காதுன்றதுக்கு ஒரு உதாரணம், சும்மா அனுபவத்தில் தான் சொல்கிறேன். நிறைய பாடல்களை பார்க்கும்போது அவன் வேற ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டு டெம்ப்ல இருக்கும்போது திடீர்னு லவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இப்படி இருந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவத்துல பார்த்ததை வந்து ஃபுல்லாவே அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாடல்கள் வந்து எப்போ ஒரு பூனை பால் குடிக்க போறது, காபி கேட், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண, அது என்ன, அது ஏன் ஈவன் எல்லாருமே பேசுறாங்க இது வந்து இதுல இருந்து காப்பி ஆகிடுச்சு அப்படின்னு, இருந்தாலும் அது ஹிட் ஆகுது ஏன், அதான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நான் கேக்குறேன், ஏன் ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஏன்னா தெரிஞ்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்குது அவ்வளவுதான் சார், அது சும்மா பேசிட்டு இருக்க வேண்டியதுதானே தவிர அது ஹிட் ஆச்சு. அதாவது ஒரு ரசனை, அந்த ரசனையை வந்து எடுத்து இப்போ உள்ள ட்ரெண்ட்ல இவருக்கு இவரோட சேர்ந்து கொடுக்கறது தான் அது, எக்ஸாக்டா அதுன்றது இல்லை, அதுல ஒரு ஒரு சின்ன பேஸ் எடுத்து இப்போ ட்ரெண்ட்ல இவருக்கு நாலேஜ்ல இப்போ வெளியிட்டா எப்படி இருக்கும்ன்றதை கலந்து வெளியிடுறது தான், அதனாலதான் பெரிய ஹிட்டு. இவன் எல்லாருமே பேசிட்டு இருந்தாலுமே சரி, இப்போ ரஞ்சிதமே எல்லாருமே பல விஷயம் பேசிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கவிஞர்கள், புது கவிஞர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து எப்படி மெட்டுக்கு எழுதுறது அப்படின்றது, மெட்டுக்கு எப்படி எளிமையா எழுதலாம் அப்படின்றதையும் அதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இசையமைப்பாளர்கிட்ட ரீ ரெக்கார்டிங் எப்படி வாங்கணும், சும்மா நீங்க எப்படி எடுத்துட்டு வந்தா ஒரு நார்மல் இசையமைப்பாளர் மியூசிக் பண்றதும் அதுல பெரிய அளவுல பேசப்படும். நீங்க என்னதான் பெரிய இசையமைப்பாளர் இருந்தாலுமே சரி, நீங்கள் புது டைரக்டர்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த இசை வந்து மேட்ச் ஆகி பெரிய அளவில் பேசப்படும். நீங்கள் அதற்கான ஒரு ஸ்பேஸ் விட்டு எடுக்கணும், அதை எப்படி அழகாக இருக்கணும், அது நீங்கள் ஸ்பேஸே விடாமல் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு மியூசிக் பண்ணுங்கன்னாக்கா டைலாக் முக்கியமாக மியூசிக் முக்கியமானு பார்த்தா டைலாக் தான் முக்கியம். ஸோ மியூசிக்கு ஃபேடிங்கில் ஃபுல்லாக இறக்கிடுவாங்க, அப்போது பயனே இல்லை அது. ஸோ எந்த இடத்துல எப்படி பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் அந்த இதில். ஸோ புதுசாக மியூசிக் பண்ணணும்னா நீ எப்படி இருக்கா, நல்லா மியூசிக் தெரியும், இன்றைக்கி மியூசிக் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லா தெரிஞ்சவங்க, ஆனால் இசையமைப்பாளராக ஆகிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அவங்களுக்கான எப்படிலாம் பண்ணலாம், எப்படி அதை ஒரு பாடல் ஆக்கலாம் அப்படின்றத எளிமையாக கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி பண்ணலான்றதையும் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயம், ஏன்னா இளையராஜா சார் தான் வந்து பல நேரம்
இசை போட்ட மீதி நேரத்தோட புக் எழுதுவார், கவிதைகள் அது எழுதுவார். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அனுபவத்தை எழுத்தாளராக மாறி கொடுத்துருக்குறீங்க. அந்த அனுபவத்தை எப்படி நான் சொன்னேன்னா, இது எதுக்காக எழுதணும்னு தோணுச்சு எனக்குன்னா, எம்எஸ்வி காலம்னு வச்சுக்கலாம், இந்த அனிருத் காலம்னு வச்சுக்கலாம், இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதற்கு முன்னாடி எப்படிலாம் இசையோட பரிமாணங்கள் எப்படிலாம் நடந்தது, எவ்வளோலாம் சிரமப்பட்டு பண்ணாங்க, இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ உண்மையாவே ரொம்ப எளிமையா ஒரு சிங்கிள் மேன் கேன் டூ த மியூசிக், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருந்தாதான் மியூசிக் பண்ண முடியும். ஸோ இந்த காலகட்டத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்றத அதுல ஃபுல்லா பிரீஃபா நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம், ஒரு எழுத்தாளராக மாறி நீங்க பண்ணது ஒரு நல்ல ஒரு பயணம். நான் இன்னொரு முகம் உங்களுக்கு இருக்கு, விளம்பர. இன்னைக்கு எந்த டிவி ஆந்திராவிலயோ தெலுங்குல தெரிஞ்சாக்கா மகேஷ் பாபு ஆடுறார், முக்கியமான கதாநாயகன் ஆடுறார். தமிழ்நாட்டில் திரும்பினாக்கா ஜேடிஜேரி தான் விளம்பரத்தில் புலிகள். அவங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஆடுற, அண்ணாச்சி ஆடுறது, குமரன் சில்க்ஸு ஆடித்தல் இப்படின்னு சொல்லிட்டு, சென்னை சில்க்ஸ் இப்படி எல்லா புகழ்பெற்றதும் நீங்கள் தான் வந்து ஜிங்கிள்ஸ் எல்லாம் மியூசிக் போட்டிருக்கீங்க. இந்த முகம் உண்மையிலே எனக்கு ஆச்சரியமான, யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் நாங்கள் கேள்விப்படும் போது ஆஹா நீங்கள் தான் போது, அந்த நிகழ்வு ஏன் நீங்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க? அதான் இது ஒரு தனி எதில் போய் சொல்றதுண்ணா, எதற்கும் சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. அந்த ஒரு ஆடுக்கு மியூசிக் பண்றதுன்றத வேற எதுவும் தெரியல. இப்ப தமிழ்ல இருக்கிற எல்லா சென்னை சில்க்ஸும் சரி, சரவணா ஸ்டோர்ஸ், குமரன், அப்புறம் இன்னும் மேஜரான எல்லா இதுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஜேடி ஜெரி சாரோட ஆல்மோஸ்ட் ஒரு 90% இதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த அவரோட இதுக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு 2-3 கேட்டகரியாக வச்சுருப்பாங்களே, ஜிங்கிள்ஸ் இது ஆடு இது, அதில் அந்த பெரிய கேட்டகிரின்னாக்கா எனக்கு நான் பண்ணியிருக்கேன் அந்த இதில். இல்லை எல்லா நடிகர்களுக்கும் பண்ணியிருக்கேன் நான். நான் ஒன்று கேட்கணும், ஆனால் நீ பதில் சொல்லிங்களான்னு தெரியல. ஜேடி ஜெரினுடைய நெருக்கமான பல ஆடு பண்ணிருக்கீங்க, அண்ணாச்சி தான் ஆடிருக்காரு, அது அப்படியே படமா எடுக்கும் போது ஏன் உங்களுக்கு இசையமைப்பு அவர் கொடுக்காம விட்டாரு? எங்களுக்கு எல்லாம் கோபமா இருக்கு. எனக்கும் தான் இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல பெரிய ஒரு இது பண்றாங்க, அதற்கு அவர்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த ஒரு இது தேவையா இருக்கு அவங்களுக்கு. ஒரு பெரிய இசையமைப்பாளர், பெரிய எல்லாமே பெரிய பெரிய இது தேவையா இருக்கு அவங்களுக்கு. அதனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அதனால் வருத்தம் இல்லை, அடுத்த இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, உங்களை இவ்வளோ நல்லா அழகாக நீங்கள் அழகில் பேசும்போது, உங்கள் காதல் மனைவி அரேஞ்சர் காதல் மனைவியா? குடும்பத்துல எப்படி நேரம்? எனக்கு வைஃப் ராகிலா, அவங்க கிருஷ்ணகிரி சார்ந்தவங்க, வீட்டில் பார்த்து தான் பண்ணது. இன்னும் வீட்டில் பார்த்து பண்ணதோட ஒரு படி மேலே சொல்கிறேன், கல்யாணம் முடிந்து அடுத்த நாள் தான், அடுத்த நாள் இல்லை அன்னைக்கு தான் நான் அவங்க முகத்தை பார்த்தது. நான் கல்யாணம் காலையில் நடந்தது, ஈவினிங் அங்கேருந்து நாங்கள் கூட்டு வரேன்ல, அப்போ தான் அவங்க முகத்தையே நான் பார்க்குறேன். இப்போ பார்த்துக்கோங்க நீங்களே. சரி, அது ஒரு பக்கம். எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். இன்னும் ஒரு செய்தி சொல்லணுன்னாக்கா, 2 பெண் குழந்தைக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், என்ன வயசு? சரி, மேரேஜ் ஆயிடுச்சு. தெரியல, பையன் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், அக்தர்ன்ட்டு. ஹீஸ் நல்ல ஒரு பிரில்லியண்டான பையன், நல்ல மியூசிக்லையும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா இன்ட்ரெஸ்டடு. ஹீஸ் டிட் இது ட்ரெண்டி மியூசிக் காலேஜில் வந்து 7-8 கிரேட் முடிச்சிருக்கான். ஆமாம், ஆமாம். ஸோ அப்போ அங்கே புன்னகையோடு இருக்கிற தாஜ்னூர் தான் வீட்டில் இருக்கார் நம்புகிறேன். ஆனால் அவங்க நான் கேட்கணும்னு நினச்சேன், முறையாக நீங்கள் கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன் அப்படிலாம் படிச்சு? வெஸ்டர்ன் நான் படிச்சிருக்கேன்,
வெஸ்டர்ன் பேசிக்காக படித்தது தான். அதுக்கப்புறம் இப்போது அந்த நவீன இது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இந்த இதில். இப்போது மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அது கற்றுக்கிட்டேன் சில விஷயங்கள் எனக்கு தேவையாக இருந்ததுக்காக. நான் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த நேயர்களுக்கும் நம்ம தமிழ் சினிமா படைப்பாளர்களுக்கும் மிக அழகான ஒரு நல்ல மனம் சார்ந்த இந்த இசையோடு இருக்கிற அந்த தமிழ் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் தாஜ்நூர். அவர் சொல்லிக்க மாட்டேங்கிறார், அவர் இன்னும் ஒரு பெரிய தரத்துக்கு எல்லாம் செல்லணும். புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களும் புகழாய்ந்தவர்களும் அவரை பயன்படுத்திக்கிட்டு தமிழ் தமிழ் ரசனைக்கு மேலும் உயர்வு கூட்டணும் நான் கேட்குறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் எந்த பால் அடித்தாலும் திருப்பி கரெக்டாக சிக்ஸர் அடிச்சுக்கிறார். இந்த 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 காலத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஓஹெச் தமிழ் சினிமா நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒரு அழகான இன்டர்வியூ இது சொல்லலாம். அதாவது இன்டர்வியூனா என்னன்றது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கோம், இவரு வேற வேற மாதிரிலாம் போய் கேட்டாரு. ரொம்ப நிறைய விஷயங்களை எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாரு. ஸோ அழகான இன்டர்வியூ. அழகப்பன் சார் வந்து எனக்கு நல்ல நண்பர். ரொம்ப நாளா அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் ரொம்ப வியப்பா பார்ப்பேன். எப்படி அவர் எப்பயுமே இப்படி இருக்காருன்றத நான் நேரில் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையும் ஏதாவது ஒரு நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன கோபம் வந்துடும், ஒரு மாதிரியா அந்த மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் நல்லா இருப்பேன், ஒரு டைம் யோசிச்சுட்டு இருப்போம், ஒரு டைம் இதா. ஆனால் அவர் 24 மணி நேரமும் அப்படி இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி எல்லாம் இருக்கணும், நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். ஆமா, மிக்க நன்றி. அது சொல்லி கொடுங்க எனக்கு. ஆமா, ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பயணிதான் நான். நான் வியந்து கொண்டிருக்கிற ஒரு இசையமைப்பாளர் தாஜ்நூரை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, மீண்டும் ஒரு சிறந்த ஒரு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.